அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் இளைஞர்களுக்கும் எனது வணக்கங்கள் நான் அசோக் ராஜ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா அதாவது ஒரு இப்போ நீங்க எல்பிஜி கேஸ் எல்பிஜி சிலிண்டரை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா मंथலி இல்ல பை मंथலி இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இருப்போம் அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த வாங்குற பொருளுக்கான சப்சிடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா மானியம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கொடுக்குது சோ அந்த மானியம் வந்து பாத்தீங்கன்னா 200 இருக்கலாம் 300 இருக்கலாம் 400 இருக்கலாம் சோ அது வந்து அந்த டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அந்த மானியம் வந்து ஒரு குறிப்பிட்ட அக்கவுண்ட்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த அக்கவுண்ட் நம்பரை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்க இல்ல அந்த அக்கவுண்ட் நான் யூஸ் பண்றது இல்ல எனக்கு அந்த அக்கவுண்ட்க்கு மானியம் போதே இல்ல சப்சிடி போதே இல்ல வேற அக்கவுண்ட்க்கு வரணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படினா நீங்க எப்படி வந்து மாத்தலாம் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து எல்பிஜி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய வந்து பேங்க்ல வந்து மெர்ஜ் பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சோ அப்படி ஆரம்பிக்கும்போது உங்களோட அக்கவுண்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து உங்களோட அக்கவுண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கவுண்ட் நம்பருக்கும் இதுக்கு டிஃபர் ஆகுச்சு அப்படினா அதை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்றது மூலமா நீங்க மாத்தலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வீடியோ தவிர்த்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவல்கள் வந்து நாங்க இதல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் நீங்க கொடுக்கிற ஆதரவுல தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் फर्स्ट என்ன பண்ணனும் அப்படினா நீங்க வந்து Google பேஜ் வந்து நீங்க ஓபன் பண்ணீங்க Google பேஜ் நீங்க ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினா சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அதுல வந்து பாத்தீங்க அப்படினா LPG இந்தியன் ஆயில் LPG ன்னு சொல்லி நீங்க सर्च பண்ணுங்க அப்படி सर्च பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதல பாருங்க உங்களுக்கு வந்து LPG சர்வீसेस இந்தியன் ஆயில் IOCL.com வருது தெரியுங்களா இத நீங்க கிளிக் பண்ணனும் சோ இத நீங்க கிளிக் பண்ண உடனே அடுத்து என்ன ஓபன் ஆகும் அப்படினா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படினா கீழ நீங்க ஸ்க்ரால் பண்ணி கீழ வரணும் இந்த பேஜோட இது பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அடுத்து கீழ இந்த மாதிரி ஓபன் ஆகும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இண்டான் LPG ன்னு சொல்லி இருக்குல்ல சோ இண்டான் LPG அப்படினு சொல்லி இருக்கு தெரியுங்களா இத நீங்க கிளிக் பண்ணனும் சோ இத நீங்க கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும் இந்த மாதிரி வரும் இதுல மேல இந்த டாப்ல பாருங்க கர்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லி இருக்கு சோ லாகின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நீங்க இதுல இந்த இந்தியன் ஆயில்ல நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படினா நீங்க வந்து லாகின் கொடுத்துக்கலாம் இல்ல இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படினா ரெஜிஸ்டர் சொல்லி கொடுத்துங்க நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் சோ நான் ரெஜிஸ்டர் கொடுக்கிறேன் சோ பாருங்க ரெஜிஸ்டர் சோ சைன் இன் ஆ ரெஜிஸ்டர் ஓகே நான் ரெஜிஸ்டர் கொடுக்கிறேன் சோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல உங்க நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் வந்து நீங்க உங்களுடைய கேஸ் வந்து எல்பிஜி கேஸ் வந்து நீங்க எதுல நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு மெசேஜ்ல வரும்ல அந்த நம்பர் இமெயில இருந்துனா இமெயில் ஐடி கொடுங்க அப்படி இல்லனா வேண்டாம் சோ ஐ அம் நாட் ஏ ரோபோட் இது வந்து ரீகேப்சா இருக்கு தெரியுங்களா இதையும் டிக் பண்ணிங்க சோ டிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா ப்ரொசீட்னு சொல்லி கேக்கும் சோ ப்ரொசீட் கொடுத்துருங்க சோ ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும் அந்த OTP இதுல 4 டிஜிட் OTP வரும் அந்த OTP வந்து இதல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருங்க சோ வெரிஃபை கொடுத்த உடனே திருப்பி again இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்னு சொல்லி கேக்கும் நீங்க கொடுக்கிற பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒரு அல்பாபெட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அல்பா நம்பர்னா 1 2 3 இருந்து 10 குள்ள ஏதாவது ஒன்னு கொடுத்துக்கலாம் அல்பாபெட் டெஃபினட்டா இருக்கணும் அது வந்து என்ன சொல்றது ஸ்மாலா இருக்கலாம் இல்ல கேப்ஸா இருக்கலாம் பட் அல்பாபெட் இருக்கணும் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்னா @s. அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் நீங்க கொடுக்கணும் பட் உங்க நம்பர் உங்க பாஸ்வேர்ட் வந்து 6 கேரக்டர் கன்ஃபார்மா இருக்கணும் சோ 2 நம்பர் 2 அல்பாபெட் 2 ஸ்பெஷல் கேரக்டர் நீங்க எப்படினாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஆனா பட் ஒண்ணு அதையுமே இருக்கணும் சோ கொடுத்துட்டு அந்த உங்களோட பாஸ்வேர்டை திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி நீங்க சப்மிட் அப்படிங்கற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணனும் பண்ணீங்க அப்படினா ஒரு பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் செட் அப்படினு சொல்லி வரும் சோ இப்போ திருப்பி நீங்க லாகின் பண்ணுங்க ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் சொல்லி இருக்கு தெரியுங்களா இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல திருப்பி again உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்கள்ட்ட பாஸ்வேர்ட் கேக்கும் நீங்க ஆல்ரெடி இப்ப ரீசன்ட்டா சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்ட் ஐ மீன் ரீசன்ட்டா செட் பண்ண பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணிட்டு ரீகேப்சான்றதுல ஐ அம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க சோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி again வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படினா இங்க LPG ன்னு இருக்கு பாருங்க இந்த ஓவர்வியூ இந்த இடத்துல LPG ன்னு சொல்லி இருக்கு தெரியுங்களா இந்த இடத்தை நீங்க கிளிக் பண்ணனும் சோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீடைல்ஸ் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகல பட் என்னோட நேம்லாம் இதுல மேல வந்துருச்சு சோ இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் லிங்க் யுவர் எக்ஸிஸ்டிங் LPG கனெக்ஷன் சொல்லி இருக்குல சோ நான் லிங்க் டவுன் சொல்லி நான் கொடுக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் இந்தியன் ஆயில் இருந்து சோ இந்தியன் கேஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ அதனால லிங்க் டவுன் சொல்லி கொடுத்துறேன் கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்னு வரும் சோ லிங்கிங் ஆஃப் யுவர் அக்கவுண்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் சோ ப்ளீஸ் லாகின் டு see the changes ன்னு சொல்லிட்டு சோ திருப்பி நான் லாகின் பண்றேன் ஏன் இத நான் லாகின் பண்றேன்னா இதுல ரிஃப்ளெக்ட் ஆகல சில பேர்ல ரிஃப்ளெக்ட் டைரக்டா ஆயிருக்கும் ஆச்சுனா பிரச்சனை இல்ல உங்களுக்கு அதுல டீடைல்ஸ் வரும் எனக்கு டீடைல்ஸே வரல அதனால நான் வந்து இந்த மாதிரி லாகின் சொல்லிட்டு நான் கிளிக் பண்றேன். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வரும். சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படினா சொல்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டேஷ்போர்ட் வரும். இந்த டேஷ்போர்ட்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் ஐடி, உங்க நேம், உங்க ஸ்டேட்டஸ், உங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுல வந்து சிலிண்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். அதில் அடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் அசோசியேஷன் வித் ஐஓசிஎல்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதில் சமிட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்குல்ல, இந்த இதை தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க, சமிட் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஏன்னா நான் தான் பேங்க்கோட இதை தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஆல்ரெடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஐடி, கஸ்டமர் நம்பர் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணும். உங்களுடைய பேங்க்கோட ஐஎஃப்சி கோட் நம்பர் இதில் நீங்கள் என்டர் பண்ண உடனே, ஐஎஃப்சி கோடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஎஃப்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே உங்களோட பேங்க் நேம் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் பிரான்ச் எந்த பிரான்ச்சுன்னு சொல்லி வந்துடும். நீங்கள் என்ன என்டர் பண்ணணும்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்சி கோடு என்டர் பண்ணோடனே இதெல்லாம் வந்துடும். நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் அந்த அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணோடனே திருப்பி அக்கௌண்ட் உங்கள் இன்னொரு டைமும் வந்து என்டர் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை. அப்புறம் உங்கள் பேங்க்கில் இருக்கிற உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அந்த நேம் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிஷனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு சப்மிட் சொல்லி கொடுக்கணும். ஸோ சப்மிட் சொல்லி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். Once your details are recorded in our database, we will inform you through email or SMS on your registered mobile number அப்படினு சொல்லி வருது. சரிங்களா? ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்கள் டேட்டா பேக்ஸில் அது ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலோ இல்லை இமெயிலோ உங்களுக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதோ, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பேக் சைடில் வந்து சப்போஸ் இந்த சேஞ்சஸ் நீங்கள் வந்து ஆயிடுச்சான்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு பேக் டு டேஷ்போர்ட் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ மோர் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கு. தெரியுங்களா? இந்த இடம் இதை நீங்கள் திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இன்டான் டீட்டெயில்ஸ் அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் கொடுத்தது எல்லாமே வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், நேமு, டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. பட் ஆனால் லிங்க்டு டு எல்பிஜி நோன்னு சொல்லி இருக்கு. ஸோ ஏன்னா இன்னும் வந்து அவங்க டேட்டா பேஸில் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் வந்து ஆட் பண்ணணும். இப்போ தான் நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 daysன்னு நினைக்கிறேன். அந்த 2 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு அதுக்கான எஸ்எம்எஸ் வரும். இல்லை உங்களோட மெயில் ஐடிக்கு அதுக்கான இதுமாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எகெயின் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேங்க் வந்து இல்லை ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மீனிங். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றுறதுக்கு நீங்கள் போய் க்யூவில் போய்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ அவங்கள போய் நீங்கள் நின்று பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் வீட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுடைய லேப்டாப் இருந்தது அப்படின்னா நீங்களே அதை ஓப்பன் பண்ணி நீங்களே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் வரணும் அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.